हेलो फ्रेंड्स वेलकम बैक टू चैनल இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி ஹோம்மேடாக நம்ம வந்து பீட்ரூட் சூப் ரெடி பண்ண போகிறோம். அது கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் பண்ணனால நம்ம வந்து இதில் எந்த ஒரு கலரோ எதுவுமே ஆட் பண்ணல. நமக்கு கிடச்ச கலர் இந்த கலர் தான். வாங்க இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கு, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கலாம். பீட்ரூட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்கின்னை லைட்டன் பண்ணும், பிரைட்டன் பண்ணும், நம்மளோட பிக்மெண்டேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணும், அண்டர் ஐ டார்க்னஸை குறைக்கும். ஏன்னா இதில் விட்டமின் சி, ஆன்டிஆக்சிடென்ட் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது. இப்போ இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹாஃப் கேஜி சோப் ரெடி பண்ணுறதுக்கு நான் இங்கே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க என் பீட்ரூட் சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கோ அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும், நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் ப்ராசஸ் தான். நம்ம ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணும். அப்போ தான் அந்த கெமிக்கலோடு நமக்கு வந்து இதோட தன்மையெல்லாம் போகாமல் இருக்கும். இந்த காஸ்டிக்ஸோடங்கிற இதில் போடும்போது இப்போ இதை நான் வந்து ட்ரேயில் மாற்றி ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 6 hours to 7 hours ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 7 hours ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டேன். இப்போ நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்க காஸ்டிக்ஸோடவே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும். நம்ம பார்த்திங்கன்னா பீட்ரூட் கலர் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக தான் இருக்குது. பட் நமக்கு அவுட்புட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது பார்த்திங்கன்னா அந்த கலரில் தான் வரும். ஏன்னா நம்ம அதில் எந்த ஒரு கலர்ஸும் ஆட் பண்ணாமல் ஒரு நேச்சுரல் வேலை ப்ரிப்பேர் பண்ணுறனால கலர்ஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மைக்கா கலர்ஸ் இந்த மாதிரி பவுடர் கலர்ஸ் தான் ஆட் பண்ணும். உங்களுக்கு வேணும் பட்சத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணாமல் தான் அதுவே என்ன கலர் வருதோ அதே தான் நான் விட்டுட்டேன். இப்போ நான் வந்து காஸ்டிக்ஸோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் எப்பயுமே வந்து நான் நிறைய டைம் பண்ணனால நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் வந்து க்ளவுஸ் போடல. ஆக்சுவலாக நானும் போடணும், பட் எனக்கு போட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாதனால தான் நான் போடல. பட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் நீங்கள் இது பண்ணணும். கம்பல்சரி உங்கள் ஹேண்டில் வந்து க்ளவுஸ் இருக்கணும், மாஸ்க்கு போட்டுக்கோங்க, ஐக்கு வந்து ஏதாவது வந்து கிளாஸ் போட்டுக்கோங்க, கம்பல்சரி போடுங்க. இப்போ வந்து ப்ரிகாஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிகாஷனோடு பண்ணுங்கள். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கிறனால நான் பண்ணலை. இப்போ இதை வந்து நல்லா கரையணும். இதோட ஹீட் வந்துட்டு இருந்துச்சு, இந்த ஹீட் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இப்போ நம்ம ஆயில்ஸ்லாம் எடுத்துக்கலாம். நான் அங்கே கொடுத்துருந்த ஆயில்ஸ் எல்லாமே நான் ஒரே இதில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆயில்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். நல்லா வந்து கண்டெய்னரை ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீனாக இருக்கணும் கண்டெய்னர். நம்ம எப்போ என்ன க்ரீமோ எது ரெடி பண்ணாலும் நம்ம கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இப்போ நான் இதில் வந்து ஆயில்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து காஸ்டர் ஆயில் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதைப்படி தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து பீட்ரூட் பல்ப்பு, அந்த பீட்ரூட்டை அரைச்சி சார் எடுத்து அது போக இந்த அதில் இருக்கிற பல்ப்பு அதை மட்டும் நான் எடுத்து இது மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயிலோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணும். நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்க்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படியும் பிளெண்டர் போடுவோம், ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆயிரும். எதுக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து காஸ்டிக்ஸோட பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. அதை வந்து நம்ம வந்து எப்பயும் போல் ஃபில்ட்ரு பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் வந்து டபுள் ஃபில்ட்ரு பண்ணுவேன் எப்பயுமே. ஃபஸ்ட் நான் இந்த பவுலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஆயில்ஸோடு போடும்போது நான் நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணுவேன். எப்பயுமே நான் வந்து டபுள் ஃபில்ட்ரு பண்ணுவேன். நீங்களும் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக காஸ்டிக்ஸோடவை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் அதில் கரையாத காஸ்டிக்ஸோட ஏதாவது இருந்தாலுமே சோப்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அது அப்படியே தான் கரையாது. அது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து இரிட்டேஷன், இச்சினஸ் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இதை வந்து நான் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபில்ட்ரில் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ இதை வந்து நம்ம ஆயில்ஸோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காஸ்டிக்ஸோட வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். திரும்பவும் ஒரு ஃபில்ட்ரு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபில்ட்ரு பண்ணாலே போதும், பட் நான் எப்பயுமே யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ஃபில்ட்ரு பண்ணுவேன். இப்போ நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெண்டுமே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது. நமக்கு ஒரு பதம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இட்லி மாவு பதம் வரணும். அந்த ட்ரேஸுங்கிறத ட்ரேஸ் எடுக்கிறது பார்த்திங்கன்னா வந்து
அது எல்லாமே நான் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பட் நம்ம பதம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு வரணும். இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து எசென்ஷியல் ஆயில், ஃப்ரீக்ரன்ஸ் ஆயிலெலாம் ஆட் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் 1/2 kgனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் நான் எப்பயும் போல் சிந்தால் ஃப்ரீக்ரன்ஸ் தான் எடுத்திருக்கேன். மைல்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ திரும்ப நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளோட சோப் ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் லைட்டாக வந்து ஸ்பேச்சுலால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மோல்டுக்கு போர் பண்ணிக்கிறேன். மோல்டுக்கு போர் பண்ணும் போது மோல்டை நல்லா வந்து ரப்பிங் ஆல்கஹால் போட்டு ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து மோல்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது என்ன கலரில் இருக்குது, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. பட் நமக்கு வந்தது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்துருக்கலாம், ஒரு மாதிரி சிமெண்ட் கலரில் மாதிரி வந்துச்சு கலர். நான் ரெட் கலர் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இது வந்து இந்த கலரில் தான் வந்துச்சு. நேச்சுரலாக பண்ணுறதுனால நம்ம எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணுறதில்ல. இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஒரு 2 நாளைக்கு விட்டுருங்க. 2 நாளுக்கு அப்புறம் நீங்கள் இதை எடுத்து பாருங்கள். நல்லா சூப்பராக உங்களுக்கு சோப் ரெடி ஆயிரும். நம்மக்கிட்டே இப்போ வந்து சோப்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாவோட ஐடியும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். க்ரீம் அண்ட் லோஷன் எல்லாமே நம்மளோட முசி ஹெர்பல் ஷாப்ஸில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மோல்லேருந்து எடுத்துடலாம். மேலே பார்த்திங்கன்னா நான் டிஷ்யூ வச்சு மூணுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஷேப், ஒரு மாதிரி டிசைனாகவே கிடச்சிருக்கு. இப்போ நான் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் எடுக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம காய வச்சா சீக்கிரம் காஞ்சிரும். பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் சோப் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. பட் கலர் மட்டும்தான் இல்லை, பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் வேல ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு கலர் அவ்வளோக்கா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு இன்றைக்கி வந்து 650 கிராம் அளவுக்கு சோப் கிடச்சிச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சோப்பை பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு 40 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட முசி ஹெர்பல்ஸில் வந்து இப்போ சோப்ஸ், க்ரீம்ஸ், லோஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தரேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டா ஐடி முசி ஹெர்பல்ஸ்க்கும் டிஎம் பண்ணலாம். உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் சோப் ரெடி பண்ணி தரோம். உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி சோப்ஸும் நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.